ஆப்கானிஸ்தானை தாலிபான் அமைப்பினர் அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றி விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் நிலவி வந்த அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்திருக்கிறது. தாலிபான்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கும் அந்நாட்டு ராணுவத்துக்கும் இடையேயான மோதல் ஏறத்தாழ கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நிகழ்ந்து வருகிறது. 1996 முதல் 2001 வரை ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடந்து வந்தது. 2001 நியூயார்க்கில் உலக வர்த்தக மையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா காலூன்ற துவங்கியது. அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் நிறுவன தலைவரான ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் அளித்த குற்றத்திற்காக தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா தனது ராணுவ படைகளை ஆப்கானிஸ்தானுக்கு 2001 அனுப்பி வைத்தது. அதைத் தொடர்ந்து படிப்படியாக அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் கையில் இருந்த அதிகாரத்தை பறித்து அவர்களை ஒவ்வொரு ஊராக விட்டு விரட்டவும் செய்தது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்க படையில் பெரும் பகுதியை திரும்ப பெற்றார். அடுத்து அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருந்த டொனால்ட் ட்ரம்ப் படைகளை திரும்ப பெறுவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அதிபராக பொறுப்பேற்கும் முன்பே ஆப்கானிஸ்தானில் இருக்கும் அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவதில் உறுதியாக இருந்தார். இன்னொரு நாட்டின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை தான் விரும்பவில்லை என்றும் பிடன் பிரகடனப்படுத்தினார். அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து குறைக்கப்பட்டது தாலிபான்களுக்கு சாதகமாகவே அமைந்தது. அந்நாட்டின் பெரும்பாலான நகரங்களை, குறிப்பாக 20 மாகாணங்களின் தலைநகரங்களை தாலிபான்கள் கைப்பற்றினர். இறுதியாக அந்நாட்டின் தலைநகர் காபூலிலும் தாலிபான்கள் நுழைந்தனர். தாலிபான்கள் கை ஓங்கிய நிலையில் அதிகாரத்தை அவர்களுக்கே விட்டுத்தர அந்நாட்டின் அதிபர் அஷ்ரப் கனி ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ஆட்சி மாற்றத்துக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்கும் இடைக்கால அரசின் தலைவராக முன்னாள் அமைச்சர் அலி அகமது ஜலாலி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தாலிபான்களின் ஆட்சி முறை பழமைவாதமாக இருக்கும் என்பதால் ஆப்கானிஸ்தான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் முடிவுக்கு வந்துவிட்டனர். அந்நாட்டு விமான நிலையங்களில் ஏராளமானோர் நெரிசலில் சிக்கி விமானத்திற்காக காத்திருப்பதாகவும், பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் எல்லைகளில் மூட்டை முடிச்சுகளோடு காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானத்தை அனுப்பி வைத்து அதில் 129 பேர் அழைத்தும் வரப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் இருக்கும் அமெரிக்கர்களை மீட்கும் முயற்சியில் அமெரிக்க ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழலில் இனி யாரையும் கொல்லப்போவதில்லை என்றும், அதனால் அச்சப்பட தேவையில்லை என்றும் தாலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள். முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சர்வதேச ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள், பொருளாதார தடைகள் போன்றவற்றை புதிய அரசு எப்படி மேற்கொள்ளப் போகிறது என்பது பற்றியும், 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவி வரக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளால் ஏற்பட்டுள்ள கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் மனித உரிமை பிரச்சனைகள் போன்றவற்றையும் எப்படி கையாளப் போகிறது என்பது பற்றியும் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மேலும் உலக நாடுகள் இந்த அரசை அங்கீகரிப்பார்களா என்பது குறித்த கேள்வியும் நம்முன் எழுகிறது.